வெல்கம் டு ஐஸ்வர்ய அகாடமி. இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, உடுமலை நாராயண கவியை பத்தி. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல கேட்டிருப்பாங்க இல்லையா, அந்த கொஸ்டின்ஸ்ல பாக்கலாம். உடுமலை நாராயண கவியை திரையுலக பாரதி என்று போற்றியவர் யார்? அதாவது உடுமலை நாராயண கவி இருக்கார் இல்லையா, அவரை வந்துட்டு திரையுலக பாரதி என போற்றியவர் யாருன்னு கேக்குறாங்க. ஆப்ஷன் ஏ வந்துட்டு அறிஞர் அண்ணா, ஆப்ஷன் பி வந்துட்டு கலாநிதி மாறன், ஆப்ஷன் சி வந்துட்டு என் எஸ் கிருஷ்ணன், ஆப்ஷன் டி வந்துட்டு நீதிபதி கோகுல கிருஷ்ணன். உடுமலை நாராயண கவியை வந்துட்டு திரையுலக பாரதி என்று அழைத்தவர் யாருன்னு கேட்டா என் எஸ் கிருஷ்ணன். அடுத்து, தமிழர் தந்த அரிமா கவிஞர் என்று உடுமலை நாராயண கவியை புகழ்ந்தவர். அதாவது தமிழர் தந்த அரிமா கவிஞர் என்று உடுமலை நாராயண கவியை புகழ்ந்தவர் யாருன்னு கேக்குறாங்க. ஆப்ஷன் ஏ வந்துட்டு அறிஞர் அண்ணா, ஆப்ஷன் பி வந்துட்டு கலைஞர் கருணாநிதி, ஆப்ஷன் சி வந்துட்டு என் எஸ் கிருஷ்ணன், ஆப்ஷன் டி வந்துட்டு நீதிபதி கோகுல கிருஷ்ணன். அதாவது தமிழர் தந்த அரிமா கவிஞர் என்று உடுமலை நாராயண கவியை யார் போட்டிருந்தாங்க அப்படின்னா கருணாநிதி வந்துட்டு போட்டிருப்பாரு. இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. அடுத்து, உடுமலை நாராயண கவியின் இயற்பெயர் என்னன்னு கேக்குறாங்க. ஆப்ஷன் ஏ வந்துட்டு ராஜேந்திரன், ஆப்ஷன் பி வந்துட்டு நாராயணசாமி, ஆப்ஷன் பி வந்துட்டு நாராயணமூர்த்தி, ஆப்ஷன் டி வந்துட்டு வேணுகோபால். உடுமலை நாராயண கவியின் இயற்பெயர் என்னன்னு கேக்குறாங்க. ஆன்சர் என்ன அப்படின்னா நாராயணசாமி. உடுமலை நாராயண கவி பிறந்தவர், உடுமலை நாராயண கவி எங்க பிறந்தாருன்னு கேக்குறாங்க. ஆப்ஷன் ஏ வந்துட்டு பிச்சாவரம், ஆப்ஷன் பி வந்துட்டு பூனவாடி, ஆப்ஷன் சி வந்துட்டு மோகனூர், ஆப்ஷன் டி வந்துட்டு வில்லியனூர். உடுமலை நாராயண கவி எந்த ஊர்ல பிறந்திருப்பாங்க அப்படின்னா பூனவாடியில் வந்துட்டு பிறந்திருப்பாங்க. உடுமலை நாராயண கவிக்கு யாப்பிலக்கணம் கற்றுக் கொடுத்தவர் யார்? உடுமலை நாராயண கவிக்கு யாப்பிலக்கணம் கற்றுக் கொடுத்தவர் யார்? ரொம்ப முக்கியமான குவஸ்டின் இது. ஆப்ஷன் ஏ வந்துட்டு சங்கரதாஸ் சுவாமிகள், ஆப்ஷன் பி வந்துட்டு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், ஆப்ஷன் சி வந்துட்டு வாணிதாசன், ஆப்ஷன் டி வந்துட்டு வண்ணதாசன். உடுமலை நாராயண கவிக்கு யாப்பிலக்கணம் கற்றுக் கொடுத்தவர் யாருன்னு கேட்கிறாங்க. ஆன்சர் என்ன அப்படின்னா சங்கரதாஸ் சுவாமிகள். ரொம்ப முக்கியமான குவஸ்டின் இது. சாத்திய ரத்னகர் பட்டத்தை உடுமலை நாராயண கவிக்கு அளித்தவர் யாருன்னு கேட்கிறாங்க. சாத்திய ரத்னகர் என்ற பட்டத்தை உடுமலை நாராயண கவிக்கு தந்தவர் யாருன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ வந்துட்டு சங்கரதாஸ் சுவாமிகள், ஆப்ஷன் பி வந்துட்டு அறிஞர் அண்ணா, ஆப்ஷன் சி வந்துட்டு என் எஸ் கிருஷ்ணன், ஆப்ஷன் டி வந்துட்டு நீதிபதி கோகுல கிருஷ்ணன். ரொம்ப முக்கியமானது இதுவும். அதாவது சாத்திய ரத்னகர் என்று உடுமலை நாராயண கவி யார் போற்றியிருப்பாங்க அப்படின்னா நீதிபதி கோகுல கிருஷ்ணன். திருக்குறள் கருத்துக்களை தனது பாடலில் அதிகமாக பயன்படுத்தியவர் யாருன்னு கேட்குறாங்க. திருக்குறள் கருத்துக்களை தனது பாடல்களில் அதிகமாக பயன்படுத்தியவர் யாருன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ வந்துட்டு சுரதா, ஆப்ஷன் பி வாணிதாசன், ஆப்ஷன் சி வந்துட்டு உடுமலை நாராயண கவி, ஆப்ஷன் டி வந்துட்டு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். அதாவது திருக்குறள் கருத்துக்களை அதிகமாக தனது பாடல்களை யார் வெளியிட்டிருப்பாங்க அப்படின்னா உடுமலை நாராயண கவி. அடுத்து, நாம் எழுதும் பக்கம் பக்கமாக வசனங்களுக்கு 10 வார்த்தைகளில் பாடல் மூலம் விளக்கி விடுவார் என்று நாராயண கவியை பாராட்டியவர் யாருன்னு கேட்குறாங்க. அதாவது நாம் எழுதும் பக்கம் பக்கமான வசனங்களுக்கு 10 வார்த்தைகளில் பாடல் மூலம் விளக்கி விடுவார் என்ற நாராயண கவியை வந்துட்டு யார் போட்டிருந்தாங்கன்னு கேக்குறாங்க. ஆப்ஷன் ஏ வந்துட்டு சங்கரதாஸ் சுவாமிகள், ஆப்ஷன் பி வந்துட்டு அறிஞர் அண்ணா, ஆப்ஷன் சி வந்துட்டு கலைஞர் கருணாநிதி, ஆப்ஷன் டி வந்துட்டு என் எஸ் கிருஷ்ணன். ஆன்சர் என்ன அப்படின்னா அறிஞர் அண்ணா. தனது பாடல்கள் மூலம் பகுத்தறிவு கருத்துக்களை பரப்பியதால் பகுத்தறிவு கவிஞர் என்று அழைக்கப்பட்டவர் யாருன்னு கேக்குறாங்க. தனது பாடல்களின் மூலம் பகுத்தறிவு கருத்துக்களை பரப்பியதால் பகுத்தறிவு கவிஞர் என்று அழைக்கப்படுவர் யாருன்னு கேக்குறாங்க. ஆப்ஷன் ஏ வந்துட்டு சுரதா, ஆப்ஷன் பி வந்துட்டு வாணிதாசன், ஆப்ஷன் சி உடுமலை நாராயண கவி, ஆப்ஷன் டி வந்துட்டு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். பகுத்தறிவு கவிஞர் யார் அப்படின்னா உடுமலை நாராயண கவி. உடுமலை நாராயண கவி முதன்முதலாக கவிதை எழுதிய திரைப்படம் எதுன்னு கேட்குறாங்க. உடுமலை நாராயண கவி முதன்முதலாக கவிதை எழுதிய திரைப்படம் எதுன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ வந்துட்டு ஓரிரவு, ஆப்ஷன் பி வேலைக்காரி, ஆப்ஷன் சி வந்துட்டு சந்திரமோகனா, ஆப்ஷன் டி வந்துட்டு விவசாயி. உடுமலை நாராயண கவி முதன்முதலாக கவிதை எழுதிய திரைப்படம் எதுன்னு கேட்குறாங்க, சந்திரமோகன். இந்த கிளாஸ்ல உடுமலை நாராயண கவியை பத்தி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்டாங்களே அந்த கொஸ்டின்ஸ் தான் பார்த்தோம். அடுத்த கிளாஸ்ல வந்துட்டு அடுத்த தகவல் பத்தி பார்ப்போம். நன்றி.